மாத்திரமல்ல கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழை அற்புதத்தை கொண்டு வரும்.
souls, but for each and everybody, this evening is going to be a miracle evening for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறபோது அற்புதங்களை வெளிப்படுத்தினார். When the Lord revealed Himself, He revealed through signs and wonders and miracles. இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருப்பதினால். There are many people who are receiving this miracle. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறார். They say that Jesus is Lord. இவரைப் போலவே தேவன் என்று சொல்கிறார். They say that there is no other God than Jesus. சாதாரணமாக என்ன நடக்கிறது என்று பார்க்க வருகிறவர்களும் இயேசுவே இரட்சகன் அறிவிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். We also see the people who come here just simply but say that Jesus is God when they see a miracle. Mark 16:20 சொல்கிறது. Mark 16:20 says. நமக்கு வாசிக்க சமயம் இல்லை. முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் நீங்க வாசிக்கலாம். We don't have time to read it, but you can just make a note of it and go. அந்த வாக்கு சொல்கிறது அடையாளங்களினால் ஆண்டவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார். We can also see that God strengthens His word through the miracle. அற்புத அடையாளங்களினால் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். He strengthens the word through miracles. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழிக்கப்பட்டார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 68வது சங்கீத 11வது வசனத்தில், Psalm 68:11, the word of God says, ஆண்டவர் வசனத்தினால் அதை பிரசித்தி படித்தபடி கூட்டம் மிகுதி. The word Lord gave the word and there were people in multitude who established. வாக்கு சொல்லுகிற மக்கள் ஏராளம் ஏராளம். There are people and can say the word of God. இவர்களுடைய வாக்கு உறுதிப்படுத்துகிறது அற்புதமானது. But only through miracles the world can be made. When the world summoned God stand the presence of God and give the word, the work, miracle working spirit of God is moving in us. He performs the work. Even today the miracle work of God is being accomplished. My dear children of God, now this உங்களுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் எல்லா அற்புதங்களை நடப்பித்தார். 5:14-15 வாசித்து பாருங்க. அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் தேவனை ரட்சிப்பை உறுதிப்படுத்தினார். அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை கேட்டு பாருங்க. You ask many people who are ஐயா வயிற்று வயிறால துடித்து இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். The people who testify that Lord, my son, I was being coupled with the stomach pain, but God delivered me. கொடிய வியாதியினுடைய வேதனையினாலே தற்பை செய்து இயேசு என்னை சந்தித்தார். I was being going to commit suicide, but yes. Still, God saved me through the work of God. இயேசு என்னை சுகப்படுத்தினார். God healed me. ஆமென். நான் இயேசுவை சேவிக்கிறேன். So because of that I am worshiping Jesus.
Jesus. இப்படி சாட்சி சொல்லுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். There are many people who can testify so. அன்பர்களே இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவராக. My dear people of God, even today God is working in our lives to work a miracle. நான் உங்களுக்கு சொன்ன புதியவர்களுக்கு மாத்திரமல்ல தேவனை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு அற்புத மாற்றம் தேவை. Lord, my dear children, it is not only for the new souls, but even for us, we need a miracle in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். We also expect that God should work a miracle in my life. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார நிறைவாக இருக்கலாம். Maybe the financial status is tough today. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன சமாதானத்தை தேவன் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த அற்புதத்தை எதிர்பார்த்தாலே காத்திருக்கிறோம். Some people may expect that God should give back the peace that we have lost. அநேக நல்ல பல நிறைவோடு பொருளாதார நிறைவோடு இருந்தாலும் வியாதியினால் இடைவெளிப்படுகிறார். Even though their financial is settled, but still they suffer from sickness. இயேசு அற்புதம் செய்ய மாட்டார் என்று ஏங்கி தவிக்கிறார். There are people who cry for the miracles in their life. அன்பர்களே, வேறு வியர்வுக்காக, படிப்பிற்காக, திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் ஏராளம். There are many people who wait for studies, who wait for marriage, who wait for good financial status in their life. நாம் பரலோகத்துக்கு இருக்காலும் பூமியிலே சில நல்ல மாற்றங்களுக்காய் காத்திருக்கிறோம். We still wait for a good blessing in our life, even though we wait for the heavenly blessings. இந்த மாலையிலே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். This evening I would like to share a good news to you. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். Jesus is going to work a miracle. இயேசு உங்களுக்கு மாற்றம் செய்ய போகிறார். God is going to change your life. நீங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை காத்திருக்கிற மாறி பிரயோஜனம் செய்ய போகிறார். Whatever may it may be, God is going to work a change in your life. இயேசுவின் வல்லமை உண்மையாய் இருக்கிறபடினாலே அவர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். As the power of God is true, he is going to work in your life. Simply God will not work a miracle in your life. சும்மா அற்புதத்தை எடுத்துக்கொள்ள சொல்லமாட்டார். He will not simply say take your miracle. இந்த மகனை மகளை இலவசமா ரட்சி பெற்றது போல இலவசமா அற்புதத்தை எடுத்துக்கொள்ள அவர் சொல்லமாட்டார். He is not going to say that as you found her, the salvation is free. You cannot take the miracle also free. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் தேவை என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக சிலவற்றை செய்தாக வேண்டும். ஒரு நல்ல மாற்றம் வேண்டி அப்படிப்பட்ட மகிழ்வோடு வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். All those who have desire in your heart to have a miracle this evening. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய நீங்கள் விரும்பினால். If you desire that God should work a miracle in your life today. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணி. Firstly, you have to submit yourself to. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மாற்றத்துக்கு அற்புதம் நீங்க அறிக்கை இருக்கிறது. All those who desire to lead a life holy, the miracle is very near to you. யாரெல்லாம் பரிசுத்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவில் அற்புதம் என்று கொண்டிருக்கிறார். All those who have the desire to lead a holy life, the miracle of God is very near to your life. நீங்கள் இந்த இரவு பொழுதிலே பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்தால் உங்கள் பக்கத்தில் அற்புதம் இருக்கிறது. Whenever you desire to lead a holy life, the miracle of God is very near to you. நீங்கள் விரும்புகிற அற்புதம் எந்த துணைகள் இல்லை, நீங்க அறிவில் இருக்கிறது. The miracle which you expect is not very far, but it is very close to you. நீங்க செய்ய வேண்டிய ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். You have to only say that Lord, I submit myself to you to lead a holy life. உடனே பரிசுத்தமாக முடியாது. நீங்க ஆசைப்பட்டா கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கேட்டார். You cannot immediately make a change in your life to lead a holy life, but still God will help you. சில வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். யோசுவா 3:5-7. Just make a note of these verses and go home and read the Joshua 3:5 and 7. இன்று உங்களை பரிசுத்தமானவர்கள் நாளைய தினத்திலே அற்புதத்தை காண்பீர்கள். Today prepare yourself and make yourself holy. Tomorrow you can see the miracle. என் பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை பரிசுத்தமானவர்கள். Change your life today. இன்றைக்கு நமக்கு தேவை இந்த sanctification, purification, அந்த சுத்தம் நமக்கு தேவை. Today you lead a life of sanctification and purification. பரிசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால் நாளைய தினத்திலே அற்புதத்தை கண்கள் காணும். When you submit yourself today for holiness, tomorrow your eyes can see a miracle. பிரியமானவர்களே தேவனுடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. My dear children of God, the presence of God will make you holy. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவிதத்தில் அன்பானவர்களே நீங்கள் பரிசுத்தத்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அநேக ஆலோசனைகளை திருமறை நமக்கு அழகாக சொல்லுகிறது. If you want to lead
your personal life holy, the word of God is giving you lot of examples and counsels. இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் அற்புத மாற்றம் தேவை என்று சொல்கிறார்கள். All those who desire that this night God should work a miracle in me. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ பரிசுத்தத்திற்குரிய அர்ப்பணித்து விடு, நான் அர்ப்பணிக்கிறேன். The Spirit of God says, you submit yourself for holiness and I will work a miracle. அவருடைய தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்கள் அடைவதற்கு. So for the God's desire. தேவன் விரும்புகிறவனாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு. As for God desires holiness in you. வேதம் காட்டும் வழிகளே இருக்கு. There are many steps the word of God says. இந்த வேதம் நாம் கையில வைத்திருக்கிற வேதமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மிக பெரிய பொக்கிஷம். This word of God which is given in our hands, the Bible, is a very good fortune for us. சங்கீதம் 119:9 அதிலே சொல்லுகிறது. Psalms 119:9 says. யோவான் 17:17. John 17:7 also says that. யோவான் 17:19 வசனங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. John 17:19 confirms that word. எபேசியர் 5:26 அதிகமாக வசனங்களை சுத்தப்படுத்தும் என்ற அர்த்தத்தில் நமக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக இயேசு 2008 வரை இருக்கும்போதாக சிந்திய ரத்தம் அதை விசுவாசிக்கும் போது அதை பரிசுத்தப்படுத்துகிறது. 2000 years back when Jesus Christ shed his blood, when we believe in the blood of Jesus, that yes. blood sanctifies us. இயேசுவே இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நீங்க விசுவாசித்து வந்தீங்கனா இந்த இயேசு இரத்தத்தினாலே உங்களை வாழ்க்கை சுத்திகரிக்கும். When you confess your sins and when you ask Jesus to cleanse you through his blood will cleanse us and sanctify us. சங்கீதம் 26:6-7 Jesus will cleanse you and sanctify you. Bring a miracle to my son's life.
life also. அந்த ஊழியக்காரனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. The servant of God's heart was broken. He knelt in the presence of God. தாழ்மையே போல அந்த மகனை நினைத்து மனம் உடைந்து அவர் ஜெபித்தார். He prayed as his own son was being in state. ஆண்டவர் காட்சி கொடுத்தார். God showed a vision to him. என்ன காட்சி தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மகனுடைய தாத்தா. God showed a vision. You know what was the vision? The grandfather of that mother. சில மலைவாழ் மக்களை யுத்தத்தை ஜெயிக்கும்படி மாந்திரிகத்தை நம்பி செயல்பட்டார். That grandfather had worked in war witchcrafts in a situation. யுத்தத்தில் தனக்கு உதவி செய்த அசுத்தாவிகள் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு குழந்தையை நரபலி கொடுத்தார். As the evil spirit had asked him, he had also given a small child as a living sacrifice. அந்த சாவுதானுடைய கர்ப்பப்பருக்கு மூன்றாம் தலைமுறையில் வந்து இந்த பிள்ளை முடங்கி இருக்கிறது என்று வெளிப்படுத்தினார். God also revealed that that curse has come as a third generation to the son. இந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே அந்த ஊழியக்காரர் இயேசுவின் இரத்தத்தை கரைத்தார். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவுகிறது. உம்முடைய இரத்தம் சகல சாபங்களையும் உடைக்கிறது அல்லவா? இப்பொழுது இந்த பிள்ளைக்கு இரங்கும் செவித்தார் பாருங்கள். கனம் பொழுதிலே இந்த வாயு மகன் கட்டளை வல்ல இறங்கி வந்தது. When the servant of God was revealed of this curses, he immediately cried in the presence of God, Lord, your blood will save all sin. Your blood will break all the curses and bondages. You have to come down for this boy and you have to heal him. The immediate second the boy was healed. His eyes were opened, his ears were opened, and he drove Christ out of his presence. சில ஆண்டுகளுக்கு இந்த விஷயங்களை மிகப்பெரிய எழுப்புதலுக்கு இந்த அற்புதம் ஒரு காரணமாக இருந்தது. For some years the revival in Indonesia was coming up because of such miracles. இன்றைக்கு இந்த ராகாலபுரத்தில் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தால் இரத்தத்தை கழுவி சுத்திகரிக்கும். Even today in this evening if you believe in the word of God and if you believe in the blood of Jesus it will make you whole. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கும். It will all cleanse and break all the bondages and curses in your life. மூன்றாவது நாம் பெற்றிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். Thirdly, we can receive the Holy Spirit. Romans 15:15. In Romans 15:15. 1 Corinthians 6:11. In 1 Corinthians 6:11. 2 Thessalonians 2:13. In 2 Thessalonians 2:13. 1 Peter 1:2. In 1 Peter 1:2. 4 Corinthians 6:11. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். All these verses say that the Spirit of God cleanses us. பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். The Spirit of God cleanses us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். The Holy Spirit, the power of the Holy Spirit cleanses us. George Jellicoe சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் கொண்டு வந்தார். George Jellicoe was doing a ministry of God in Africa. அங்கே கொடிய ஒரு கொலை பரவியது. It was a very contagious disease that spread in the state. திடீரென்று சரண குறைந்தவர். Suddenly the people will start vomiting corpses. உடனே விழுந்து மடிந்துவிடுவார். Immediately they will fall down and die. ஒரே ஊர்ல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். In one particular city many people fell down like this and passed their life. மற்றவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நுரையில் இருந்து வரக்கூடிய கிருமிகள் தாக்கி மற்றவர்கள் மடிப்பதை கண்டுபிடித்தார். When the scientists came and made some researches, they found that the foam on the saliva is coming out and the bacteria which is coming out from the foam has affected all the people. அந்த கொடிய நோயை மருத்துவரால் கட்டுப்பட பண்ண முடியல. The scientists and the medical people they cannot control these forms. அந்த ஜார்ஜ் ஜெலக்ஸ் சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதர் ஒவ்வொருவரையும் போய் அவர்களுக்கு ஜெபித்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். But this person, he was a man of God, Brother George Jeller, he went in search of all such people and started to pray for them. அந்த கிருமிகள் தேவனுடைய ஊழியக்காரரை சேதப்படுத்த முடியவில்லை. Those bacteria and those viruses were not allowed to enter the body of the man of God. டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். The doctors were astonished to see all such things. அவருடைய சரீரத்தில் இந்த கிருமி எப்படி செயல்படுகிறது மேற்கொள்கிறது என்று ஆய்வு செய்ய தொடங்கினார். They started to make research how these bacteria was not entering the man of God. இந்த கொள்ளை நோயை உருவாக்குகிற கிருமி அவருடைய சரீரத்தில் செலுத்தின போது when they injected these viruses and bacteria into the man of God, அவர்கள் வைத்திருந்த அந்த கருவி மூலம் பார்த்தார்கள். They also made all tests and through their research இவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பாக்டி அந்த கிருமிகள் போன உடனே நெருப்பு இடப்பட்ட புழு போல துளிர்த்து சத்தரை அவர்கள் கண்டுபிடித்தார். They found that when these bacteria or viruses when they entered the blood of the man of God, it was burnt and it was just it passed and died. கேட்டார்கள், உங்க சரீரத்தில் மாத்திரம் இவ்வளவு பெரிய அற்புத மாற்றம் எப்படி என்று கேட்டார். He and they all was surprised and they asked the man of God, how was this possible in your life? அவர் சொன்னார், என் சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். He immediately said, from top to bottom, the Holy Spirit is in me. He has filled me with the power of the Holy Spirit.
ஆகவே வியாதியை மேற்கொள்ள முடியாது. So the disease cannot overtake. வியாதியை மேற்கொள்ள முடியாது. Any disease for the world. சாவை மேற்கொள்ள முடியாது. The curse cannot overtake me. நான் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியை லேசா நினைச்சிராதீங்க brother sister. Just don't take it as a simple way that you when you receive the Holy Spirit. Holy Spirit சரியாக நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே செயல்பட்டால் பிசாசுடைய வல்லமையிலே வல்லமையிலே மாத்திரமல்ல வியாதிகளை மேற்கொள்ள முடியும். When you have received the Holy Spirit, just don't take it in a lethargic way. But when you receive the power of God, no evil spirit or disease can enter your body. Na idu solumbodhu dhairyama solluven magichai solluven expose pannadukaga illa na 19 aagiradamaga yesu pinpatchukiren oru tablet eduthadhilla injection potradhu. Whenever I say this, I'm really proud of saying, I'm not proud of saying myself, but still I am in the presence of God, I'm telling the truth that for the past 19 years I have not injected or I have not taken any medicines in my body. The power of God, the power of the Holy Spirit. He is breaking all the work of the diseases. Yes, we pathi maatramalle. Not only the word of God. Yes, we datta maatramalle. Not only the blood of Jesus. Parishuddhathil maatramalle. Not only the Holy Spirit. Kattarukku bayapudugira bayam kooda namu parishuddhathile valavudhu kodichu. Even the fear of God will help us to walk in the holy life. 2 Corinthians 7:1 says so. Adu maatramalle nam seigira jabamum namu parishuddhi kondu varugiradhu. Not only that, the prayer that we make every day will also add holiness to our life. 1 Timothy 4:5 adu maatramalle. In 1 Timothy 4:5 it says. Appe adbhuthathai peruvadharku neengal irukkinaal. So if you receive your desire to receive a miracle in your life today, adbhuda maatram ungale vaalkile nadakkavendum neenga aasaippatta, if you desire that a miracle should work in your life today, yaar eppadi nadakkunu solli nadikkaringa, don't just explain yourself and say how it is going to happen. Parishuddhamai vaalvadharku indha vaalai kodungal kodikke adbhudam ungale arikkavendum. When you submit yourself today, this evening, to walk in a holy life, then surely you will receive a miracle. Neengal virumbugira adbhudathai rusithu paarpeenga. You will receive a miracle which you desire and you will taste it. எக்கபதாகே இந்த அற்புதம் நமக்கு நடப்பதற்கு. Secondly, the miracle of God should work in us. ஒவ்வொரு நாளும் இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். Every day we have to call upon this Jesus. இவரே வாழ்க்கையில வாழும். Lord, you have to come to my life. என் குடும்பத்துக்குள் வாழ். You have to come into my family. என் பிள்ளைகளை ஆண்டுகொள்ளும். You have to take hold of my children. என்னுடைய கணவரை கொள்ளும். You have to touch my husband. என்னுடைய வேலையில் என்னுடைய கணவரை கட்டும். In all my works, you have to stretch your hand. இயேசு இல்லாம வெற்றி இல்லை. Without Jesus you cannot have victory. இயேசு இல்லாத வாழ்க்கை ஜீவனம். Without Jesus you will have a life of sin. இயேசு என்னுடைய வாழ்க்கையை வாழ மாட்டேன். You have to invite Jesus in your life. நான் தனியா வாழ வேண்டாம். I don't want to live a life. நான் தனியா ஜீவிக்க வேண்டாம் ஆண்டவரே. I don't want to live a life. உம்முடைய உதவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. Lord, I need your help. உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, I need your guidance. நீங்கள் ஜெபித்தால், if you pray, the இயேசு உங்களுக்கு வருவார். This Lord will come near to you. அவர் வந்துட்டா எனக்கு அற்புதம் தானாலும். Even when the Lord comes, the miracle will come. எல்லாரும் தேவனை ஆசீர்வதி நீதி தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. The word of God says, seek ye first the kingdom of God and all these righteousness will be added unto you. நீங்கள் நான் உறுதியாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் வரவேற்றால் அவரை அழைத்தால் அவர் நிச்சயமாய் வருவார். When you call upon Jesus, when you call upon his presence, immediately he will come to you. இயேசு செய்த முதல் அற்புதம் காணா திருமணத்தில். The first miracle that Jesus did was in the house of the wedding at Cana. John 2:11 says that. முதல்ல அற்புதம் இயேசு செய்தார். The first miracle that Jesus did. இந்த அற்புதம் நடப்பதற்கு முதல் காரணம். The first miracle which took place in the wedding was the reason. அந்த அதிகாரம் 2 சொல்கிறது. The second verse of the chapter says. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே அழைக்கப்பட்டார். Jesus and his disciples were invited for the wedding. திருமண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டார்கள். For the wedding, the Jesus disciple, his disciples and his mother were invited. அதனாலதான் அந்த வீட்ல ஒரு நிறைவு இருந்துச்சு. That was the reason they had a fulfilled in their wedding. ஐயோ பிரதர், என் வாழ்க்கையில அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு புலம்புவதை விட்டுவிட்டு இயேசுவே என் வாழ்க்கையின் பெருமையான பகுதிக்கு நீர் வாரும். Instead of crying and instead of lamenting all your worries, just say, Lord, come into my life. எப்படி வெறி என்னுடைய வாழ்க்கை நெருங்கியான பகுதி உடைய பிரசன்னம் நிரப்பட்டும். All the emptiness in my life, let your presence be filled in that. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள். If you pray so, இயேசு வருவார். Surely Jesus will come. ஆச்சரியப்படுவீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் விலகி போய்விடும். Immediately all your crimes and all your boxes will flee away and God will work a miracle in your life. என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த மேன்மையான அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். I have received such glorious events in my life. என்னுடைய பெற்றோர்கள் இழந்த பொழுது தனித்து போய் அழுது கொண்டே இருப்பேன். When I have lost my parents, I used to go alone and sit and cry for hours. நிறைய படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. I had a desire that I should study.
study more. ஐயோ இவங்க பெற்றோர் மரித்து போய் விட்டார்கள். Oh, I have lost my parents. இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். If only they had lived a few years, I would have completed my course. எனக்கு முதலாம் இடத்தில் இருந்து உடைந்து கண்ணீர் வந்தது. Whenever I think of that, I immediately used to cry. ஆனால் இயேசுவை சந்தித்து விட்டேன். When Jesus entered my life, when he came to me, ஒரு நாளும் என்னால் கண்ணீர் வரவில்லை. Not a single day he allowed me to shed tears. நெருக்கப்படுகிறவங்களாம் இயேசுவை கூப்பிடுங்க. They walked away.
preacher. Dear Osman, prasangathai mudichar. Adha kavalikkave. Dear Osman did not mind about all these things, but he started the message. Pathavasi devanidavi kuppidu thodangina. He started to call upon the God. Andhavare, indha maidanathukulla iru, nee varuvathu maathiramalla, indha meedaiyude prasanam irangi varavendum endru ketta. He also asked God that it is not that he is moving among the crowd, but in your presence has to come on stage also. Jabam nadandhu kondu irukkirathu. When the prayers were going on. Jabathudi veegam adhigarthu kondu irukkirathu. When the prayers were going in full flesh. Thidirenthu kathudi vallamai indha maidanathai stage la irangi vandhu. Suddenly the presence of God filled the stage. Andha prayeram adhi asiyaarichu. The dead body started to move. அவர் எழுந்து கத்தரை துதிக்கத் தொடங்கினார். He started to raise up and glorify God. பல லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க தேச மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் சொன்னார். That very evening many people saw this miracle and started to ask Jesus why the world. இயேசுவை நாம் அழைக்கும் பொழுது இயேசு நம்முடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜீவிதத்திலே வந்து அற்புதங்களை செய்கிறார். When you call upon Jesus, he will come into your life and work miracles in you. இயேசுவை அழைக்காம இயேசுவுக்கு முக்கியமான இடத்தை கொடுக்காம நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியாது. Without calling on Jesus, without inviting Jesus in your life, you cannot see a miracle in your life. உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரை நான் போங்கேதனுடைய பிரசங்கத்தில் ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார். A very famous preacher in Bombay said a saying like this. ஒரு மனிதர் ஒரு பெரிய வீட்டை கட்டி அந்த பங்களாவை கட்டினார். A man built a very big bungalow. அங்க ஒரு ஸ்பெஷல் ரூம் கட்டினார். There he built a special room. அந்த ரூமுக்கு Jesus room என்று பெயர் வைத்தார். There he named the room as Jesus room. இதை கட்டி முடிச்ச பிறகு இயேசுவை அழைத்தார். And after the construction was over, he invited Jesus. அவர் உமக்காக ஒரு ஸ்பெஷல் ரூம் கட்டியிருக்கிறேன். He also said, Jesus has built a special room for you. அந்த அறையில எல்லா வசதிகளும் இருக்கிறது. There are all facilities in that room. இந்த அறையில கீ வச்சுக்கோன்னு கொடுத்தார். He also gave the key to Jesus. இயேசு அந்த கீயை வாங்கி உள்ளே திறந்து உள்ளே படுத்துக் கொண்டார். Jesus received the key, opened the door, and he went inside and locked himself. இதெல்லாம் நடக்காத கேக்கற ஒரு கற்பனை கதை. Just don't ask whether it took place, it's just an imagination story. பாருங்க கைய கொடுத்த உடனே திடீர்னு கதவு சத்தம் தட்டப்படுகிற சத்தம் மெயின் கதவு தட்டப்படுகிற சத்தம். When Jesus was locked inside, the main door started to knock. இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வேகமாக ஓடினார். The house owner ran to the door. கதவை திறந்தார். He opened the door. அங்க ரெண்டு கொம்போட சாத்தான் ஒரு பெரிய பல்லோட நிக்கிறார். There he saw the demon spirit standing with two horns and white teeth. நம்மள இருந்தா ஆட்டக்காரன் செத்தே போயிடுவோம். If it was we, if we would have died. சரத்தோன்னா ஓ சாரி தப்பா தெரிஞ்சேன் அழுத்த ஆரம்பிச்சான். When the owner opened, he said, "Oh, I'm sorry, I've opened for the wrong person." He stamped the door. Satan very up to உள்ளே தள்ளுகிறார். The devil was forcing from the outside. இந்த மனுஷன் பிசாசு உள்ள வரதுன்றதுக்கு இவன் உள்ள இருந்து தள்ளுகிறார். This person, the devil should not come inside his house, and he was pushing from the inside. ஒரு பக்கம் கூப்பிடுறான் இயேசுவே வாருன்னு கூப்பிடுறார். From inside, he was shouting, "Jesus, come!" சத்தம் வரும் போல. Sound did not reach the room. கடுமையான போராட்டம். பிசாசு வெளியே தள்ள இவன் உள்ளே தள்ள கடுமையான போராட்டம் நடந்து கொண்டது. It was a great fight for the demon pushing from outside and the owner from pushing from inside. முதுகிலே முழு பிடித்து கரட்டி அந்த கதவை அடைச்சு லாக் பண்ணிட்டான். Finally, with all his strength, he locked the door. ஏ திருட்டு போச்சு. It was all spending for him. நேர் இயேசு இருக்கிற ரூம் போனான். Yes, immediately he went straight to the room of Jesus. கதவை கட்டினான். He knocked the door. இயேசு கதவை. Jesus opened the door. What do you want, my son? And he asked, what do you want, my son? My brother, customer told me, "Hey, baby." The person said, "So long, I was fighting with the devil. Did you not hear me?" கொஞ்சம் இருந்தா பிசாசு உள்ள வந்திருப்பாரு. If I would have allowed the demon, would have entered the house. என்ன ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போறேன், ஒரு சின்ன உதவி கூட செய்யலீங்க, ஜாலியா ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டீங்க. In the person asked, God, Jesus, I was suffering so long, I was fighting with the devil, you did not hear me, you did not give a small help to me. இயேசு சொல்றாரு, எப்பா எனக்கு ஒரு ரூம் கொடுத்துட்ட ரூம் தான் உனக்கு சொல்லிட்டேன், அதனால இல்ல இருந்தேன், வீடு முழு உங்களுக்கு இது சொல்லுங்க நான் பாத்துப்பேன். The man, Jesus said to the man, "You just gave me one room and you asked me to be inside that room. If you had given me the whole house, I would have dwelt in the whole house." Immediately he ran to the keys and he grabbed all the keys and came to Jesus and gave him. Jesus, now the whole house is for you only. இப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பெட்ல வந்து படுத்தான். Now he happily in his room bed. மறுபடியும் கதவு தட்டப்படுது சத்தம். Now second time he heard the knock on the door. ஏதோ எந்திரச்சா. Secondly he got. Yes, sir. நீ போக படுத்துக்க. Jesus said, "You know, get up and go. I will be you." நான் போறேன். I go. படுத்துக்க. He happily rested. என்ன நடக்குது பாக்கிறதுக்கு. He was just waiting to eagerly to see what is going on. Yes, மெதுவாக கதவை திறந்தார். Jesus slowly opened the door. அங்கே பழைய சாத்தான் நிக்கிறான். The same demon was standing right in front of the door. சாத்தான் எதுவரைக்கும் இல்ல இயேசுவே. The demon did not expect Jesus to
stand in front of him. அவர் இயேசுவை பார்த்தேன் சாரி தவறான வீட்டை கட்டிட்டேன் அப்படிப்பட்ட. When he saw Jesus standing, he said, "I have opened the knocked at the wrong door. I go," and he went off. இயேசு அழைப்பது மாத்திரமல்ல அவருக்கு சகல அதிகாரமும் கூட வாக்கு இல்லை கொடுத்தா பிசாசு ஒரு துளி அளவு கூட அவரை வாக்கு செயல்படுத்த முடியாது. If you allow Jesus to enter your life completely, the demon cannot enter even into a small bit. இயேசுவை அழைங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சகல நிலைகளுக்கு அதிகாரம் கொடுங்கள். You invite Jesus and give him control over all your life, and he will take charge. இப்படி நேரம் முடி வருகிறது. My time is getting over. ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். I said just two things and close the sermon. மூன்றாவதாக. Thirdly, விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். When you believe, the miracle will take place. மத்தேயு 13:53. I'm sorry, it is Matthew 13:58. வாசிக்கலாம். நீங்கள் Four of them carried a man who was in a bed. வேதம் சொல்லுகிறது Matthew 9:2 அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவருக்கு தேவன் அற்புதம் செய்தார். The word of God says because of the faith of those who carried, he worked the miracle for him. பெற்றோர்களே நீங்கள் விசுவாசமாய் இருக்கும் பிள்ளைகளுக்காய் ஜெபித்தால் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு பிள்ளைகளுக்கு இரட்சிப்பை தருவார். My dear parents, if you believe in God and you pray for your children, the Lord will work a miracle for your children. Matthew 9:22 வாசிக்கிறோம். ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிந்து அவளுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். In Matthew 9:22 we can read that when a daughter of good comfort, when she had faith, Jesus healed her. இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். If we can also keep on saying. அற்புதத்தை பெறுவதற்கு விசுவாசம் மிக முக்கியம். For receiving miracle in life, you must have faith. இந்த மாலை பொழுதிலே நீங்கள் அற்புதமான மாற்றத்தை பெற விரும்பினால் நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்களோ என்ன கேட்கிறீர்களோ அதை உறுதியாக In this evening, when you want to receive a miracle in your life, whatever you ask, just have faith in it. என்ன கேட்கிறீங்களோ அது உறுதியாக. Whatever you ask, have faith and confidence in it. ஒருவேளை இன்னைக்கு ஒரு 5000 தேவைன்னா கிடைக்கும் இந்த வாரத்துல அப்படி விசுவாசிங்க. If you just have a expectation that you have to receive $5,000, just believe. ஆமே கிடைக்கும் போது. How we are going to get? கொஞ்சம் அவிசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்தால் தேவன் இதை செய்ய முடியாது. கஷ்டப்பட்டுத்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். That because she has to work a lot and then give food for the children. அந்த வெளி தேசத்திலே தொடர்ந்து பனிமலை வெளி கொண்டிருந்ததுனாலே அவள் வேலைக்கு செல்ல முடியும். As there was great snowfall in the place, she was unable to go for work. மிகவும் சோர்ந்து போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லாமல் வெறும் பிளேட்டை வச்சுட்டு எலியாவுடைய காகத்துடைய கதையை சொல்ல தொடங்கினார். With a very sad face, she kept empty plates in front of the children and started to tell about the story of Elijah. எல்லா சின்ன சின்ன பிள்ளைகள். All the small kids. எலியா போஷிப்பதற்கு இயேசு காகத்தை கொண்டு வந்த கர்த்தர் காகத்தை கொண்டு வந்தார். நமக்கு ஒரு காகத்தை இரவு பொழுதிலே ஆண்டவர் தருவார். எல்லா ஸ்தோத்திர பிள்ளைகள் தூங்குன்னு சொல்லிட்டார். She started to say the story about Elijah who was fed by the ravens and she also added that God will send a raven for us and feed us. எல்லா குட்டிஸும் அப்படியே விசுவாசித்து படுத்துச்சு. All the children believed the word what she said and they all went to bed. உங்களுக்கு
அவர் நம்ம பக்கத்துல வந்துட்டார். He immediately came and close to the boy. என்ன விஷயம் கேட்டார். And he asked, what is the matter? கதவு முடிந்தா காக்கா இங்க வீட்டுக்கு வரணும். And the boy said, if the door is closed, how can the crow come inside the house? இவர் ஒண்ணு புரியல. He did not understand anything. என்ன விளக்கமா சொல்றேன்னு சொன்னார். And he asked, explaining what you're saying. என் தம்பி தங்கச்சில நீ சாப்பிடுங்க. The boy said, my brothers and sisters are not have food tonight. என் அம்மா சொன்னாங்க நைட் காக வரணும்னு கதவு குடுக்கணும்னு சொல்லி. My mother said that the crow will come tonight and give us some food. எங்க அம்மா கதை சொல்லி கதவை தரமுறைக்காம தூக்கிட்டா. My mother told the story to us and she did not keep the door open for the crow to enter. நான் கதவை திறந்து வைக்க வந்தேன். That is why I came to open the door for the crow. மனிதனுக்கு உள்ள முடியல. The man's heart was broken. அவர் அந்த நகரத்தின் மேயராக தலைவராக இருந்தார். He was a mayor for the city. இரவிலே உலாவி வரும் பொழுது இந்த காட்சியை கண்டது ஒரு மனதை உடைத்தது. This incident broke his heart and when he came for the wrongs of the night. எங்க போய் போனால ராக்காலத்தில் ஒரு பெரிய ரொட்டி கடை திறந்து நிறைய பிரஸ் அள்ளி கொண்டு வந்தார். That night he went to a bread shop and opened the door and brought lot of bread to his house. எல்லா சிறுகளுக்கும் ஆகாரத்தை கொடுத்தார். For all the children they gave food that night. சின்ன சின்ன எல்லாம் சொல்லிச்சு தூக்கத்தில் குதிரை சாப்பிட்டு காக்கா எப்போ வந்துச்சு. All the children, the little ones, when they open their eyes and when they have the bread, they ask, when did the crow come? தேவன் சின்ன பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கூட கனப்படுத்துகிறார். The Lord also encourages the faith of small ones. நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். Fourthly, I would like to say one thing and close. உங்களை சுற்றிலும் இப்போ நான் உங்களுடைய வாழ்க்கை பற்றி சொன்னேன். உங்களை சுற்றிலும் ரத்தத்தை காண்பதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். Finally, when you have to see a work miracle around you, you have to give. எங்க பிரதர் நிறைய கொடுத்து சொன்ன நடக்க மாட்டேங்குது. Even if you say, brother, I have given a lot, but still there is no miracle in my life or my around. நாம நினைக்கிறோம் நிறைய கொடுத்துட்டா ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பார்னு சொல்றோம். If we say that if we give more, God will bless me more. என்ன நிலவிலும் கொடுக்குறோம் அதான் முக்கியம். But the Lord sees in which shape are you giving. அந்த பாஸ் பக்கத்துல இயேசு உட்கார்ந்து எல்லாரும் போடுற காணிக்கை பார்த்தா நிறைய பேர் பெரிய பெரிய பொருளாக போட்டாங்க. When Jesus sat in he closed the offering box and he saw many offered lot of money. Yesu rendu kaasu potta vidhai idu periya patti sonnar ivan dhaan adhigam pottaar. But still when Jesus saw this widow who offered two pies, he said she has given all that she had. Ellarku therinja oru nalla arpudhamana nigazhchi aindappa rendu pedaiya aasirvathu aaru 5000 kodukkar. We all know about the one thing, the great blessing that which Jesus did among the multitude is he blessed the five loaves of bread and two fishes and gave to the multitude. இந்த ஜனங்களுக்கு நாம என்ன கொடுக்க போறோம்னு கேட்டபோது குறிப்பு சொன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அதிகமா வாங்கணும் அப்படி சொன்னாங்க. When Jesus asked and with the answer, if we have to give to all these people, we have to get more than 200 loaves of bread and we have to share only little to each and everybody. அப்போ அந்திரியா இருந்தார். There Andrew was there. ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சார். He found a small boy. அவன் அஞ்சு அப்ப ரெண்டு வீடு வச்சிருந்தா. He had five loaves of fishes and two fishes. அவன் அதை வாங்கி கொண்டு வருகிறார். He brought those things to God. இதுதான் 5000 பேருக்குள்ள இருக்குதுன்னு சொன்னார். Only this is available after the 5000 crowd. அந்த பையன் தனக்கு இருந்த அந்த பர் ரெண்டு வேளை கொடுக்க கொடுத்ததனால 5000 பேர் சாப்பிட முடிஞ்சது. Only when the small lad gave away what he had, all these 5000 people were fed. ஒரே பெரிய பெரிய ஜனங்கள் இருக்கலாம் ஆனா சின்ன பையனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. There are many big people around, but still the small one had an intention to give. ஆனா அவர் பேர் கூட பைபிள் எழுதப்படல. But still, even though the small one's name was had not been written in the Bible. என்னை கேட்டா 5000 பேர்ல பெரிய சிறந்த தியாகி யாரது கொடி பையனா. I can also say that the only great sacrifice which the small one has done is very good. நீங்க பாத்துக்கிங்களா நான் வீட்ல இருக்கவங்க கேக் பிள்ளைகள் வாங்கி கொடுத்தோம்னா. You can also see in our own house when we buy small cakes to our children. வாங்கி வச்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைகிட்ட எப்பா அப்பா உங்க லோன் கேக் கொடு அப்படி கேட்டா. If we ask the children appa for daddy just give little. சில பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் பிட்டு தூண்டு பிடிச்சு அப்படி That small child will just break a small little of the cake and just give little. பிள்ளை என்ன அவள ஈஸியா திங்கிற சாப்பாடு வாங்க முடியும். From the children we cannot get very easily what they have the snacks. It is human nature. That is human nature. கொஞ்சோடு கொடுத்துட்டு ரொம்ப மழைய கேட்க கொடுத்தது மாதிரி நினைச்சுக்கோ. Just giving by giving little, the child will have an intention that is given a lot. பிள்ளை இருக்கிறது இல்லை எங்கிட்ட மாதிரி பிள்ளை இருக்காங்க. I don't know whether you have children like that, but we have children like that. நம்ம பெரிய கேக் வாங்கி கொடுப்போம். We will buy a big cake for them. அப்பா கொஞ்சம் கொடு. If we ask for them for the children. அப்பா கொஞ்சம் கொடு. For dad and mom. அது மூலையில கொஞ்சம் எடுத்து. They will break a small thing in the corner and they give. ஆனா இந்த சின்ன பையன் எல்லாத்தையும் கொடுத்தாரு. But this small boy, he gave all the what he had. இவன் பெரிய தியாகி. He is a great sacrifice. இவன் கொடுத்ததனால தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற அற்புதத்தை. Because of him, till today we have been speaking.
speaking about the sacrifice that he had made. ஒருவேளை நீங்க நிறைய கொடுத்துச்சு நான் இவ்வளவு செஞ்சேன் ஆண்டவருக்கு செய்ய சொன்னதா என்ன நிலைமையிலிருந்து கொடுத்தீங்கன்றது முக்கியம். In what state you are and in what a which state that you're giving, that is most important. ஒரு கொடிய தரித்திரத்தில் ஒரு அஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் பெரிய கணக்கா அது தெரியும். Even if when you are striving on Lord and you return nothing, when you offer $5 or something to God, God will have a great account for you. வெறுமைக்கு நடுவில் தோல்விகளுக்கு நடுவில் ஏராளமான நடுவில் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனை பாடி உயர்த்துவார்கள். All among the failures, some of the desperate situation, when you give away for God, God will have an account for you. சின்ன குட்டி கதை சொல்லி நிறைய செய்கிறேன். I would like to share a small story in closing. சரி, செய்தி முடிக்கிறேன். I am closing it. ஒரு பெரிய கோடீஸ்வரன் கப்பல் பயணம் செய்தார். A great rich man was traveling in a ship. பயங்கர காற்று. There was a great ship like an hour. The whole ship was dancing. கப்பல் மூழ்கிட்டு போற ஒரு அபாயமான சூழ்நிலை. It was a very dangerous situation for the ship. எல்லாரும் அலறாங்க. Everybody was screaming. The bodies were swasi, were Christian. This man, a great rich man, was And he also feared that my life is going to be drowned in this shipwreck. And slowly, with a great fear of God, he knelt. Yes, we part the job and he had to pray to God. ஒரு கோடி ரூபாய் பெருமானுள்ள பங்களா அந்த பங்களா எவ்வளவு விக்கிதோ அப்படியே உங்களுக்கு புரிந்து கொடுக்கிறேன். And when he knelt to pray that my bungalow, how many crores it's going to go, I don't know before. How many crores I'm going to say, the whole amount I'm going to offer it to you. He just made a vow. For all the amount that I sell it, I'm going to offer it to you. Because of fear of his life, he made a vow to God. Immediately when God heard his prayer, he stopped his song. Yeah, the storm was over and the ship was going to school safe. Immediately he prayed, he thought that I have made a wrong mistake, I have offered a wrong prayer. Now he has got in a very desperate situation whether I should sail the bungalow or not. He was continuously thinking about it. He was thinking about it. What shall I do? ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நியூஸ்பேப்பர். He offered a advertisement in the newspaper. I am going to sell this my bungalow. விலை ஒரு டாலர். Just one rupee. பங்களாவுடைய விலை? அந்த பங்களா வந்து ஒரு கோடி டாலருக்கு போகும். That bungalow would cost nearly 100 crores. 100 crores dollars. ஆனா ஒரு டாலருக்கு கொடுத்திருந்தார் விளம்பரம். But he advertised as $1. கீழ ஒரு நிபந்தனை. But there was a condition underneath. என் கூட குட்டிய விலைக்கு வாங்குறது தான் பங்களா கொடுக்கிறேன். Or if anyone come forward to buy my cat, I will give the bungalow to them. The price of the cat was $1 crore. The person came forward. Even if we give $1 crore for the cat, the bungalow becomes owns to us. $1 crore. They offer $1 crore to the cat and offer $1 to the house. And immediately the owner, he took the $1 crore and deposited in the bank. And for the amount that he sold the house, he took $1 and came to the church. And he offered the prayer to God, Lord, I am doing all what I owe, I am submitting to you. Many of the lives are like that today. When you give, you will work a see a miracle in your life. Let us all stand upon it. இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஜீவிதத்தை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க முடியும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவை கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். யாருடைய
அருகோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதம் நடப்பதாக இம்மா சப்தல ரோஹிணி பதல வகவா உங்களுடைய மகிமை அந்த பிள்ளைகளை பார்ப்பார்களாக இருக்கிறது. Father, we bless them, Father. Whatever they do, Father, may they
Their ministry expands, Father Jesus. We thank you for what they are doing for the community. Desires their heart being granted. And through this small offering, Father, your spirit be multiplied, Father, and used for many to be reached, Lord. We thank you for this day. We thank you for everyone who has come, Lord Jesus. We pray your blessing upon them. In Jesus' name we pray. Amen. நன்றி. நூறு கிராம ஊழியர்களோடு சேர்ந்து அவர்கள் மாண்டரை சபைகளை கட்டுவதற்காக எச்சரித்துக் கொண்டிருக்கும் நாட்களிலே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களோடு தங்கி நாங்களும் சபையாய் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்னதை கேட்டு வேண்டுமாய் கட்டுகிறார் என்று மாற்ற வேண்டும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து ஆசிரியர்களையும் உணவை நீர் ஆசீர்வதித்து பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி மக்களுக்கு ஊழியர் செய்ய மக்களுடைய கிரிய செய்களுக்கு ஆசீர்வாதம் தந்தார்கள். அன்பான ஐயாவுக்காகவும் மனைவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கொடுத்திருக்கின்ற நல்ல கிராம ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபைகள் கட்டப்படுவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தை அந்த சபைகள் தெளித்து தீங்கு அணுகாத வேண்டும் ஒருவரையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஜனங்கள் விரோதமாக எழுந்து வராத வேண்டும் உங்களுடைய தூதரை அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த கிராமங்கள் எல்லாம் நாம் மயப்பெற்றும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். நாட்களும் ஒன்றாய் கூடி அந்த ஊழியர்களில் ஈடுபட நீங்கள் கேட்டிருந்த ஜெபிக்கின்றோம். சபையிலிருந்து அநேகர் எழுந்து நாங்கள் ஒன்றாய் கூடி இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லி ஒன்றாய் ஒரு மனதோடு செய்ய கேட்டிருந்த ஜெபிக்கின்றோம். எங்களை தாத்தினை பார்த்து வைக்கின்றோம். கிருமைக்குள்ளான வாழைகள் கிருந்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஐக்கியமும் அந்யோன்யமும் நம்மளுடைய கடந்து போன பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் வருகை பரியந்தமும் காத்திருப்பதாக ஆமென்.